நண்பர் பாக்கியராஜ், ஓராண்டு கால ஆட்சி, நூறாண்டு கால சாதனை. புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கு ஒரு செங்கக்கல்லையும் எடுத்து வைக்க விடமாட்டோம். பிஜேபி தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை அவர்களே, மொப்ப மூடி வச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்ற பெயரில் வைத்த மூணு செங்கக்கல்லை அதில் புடிங்கி எடுத்து தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் செங்கக்கல்லை புடிங்கி எடுத்துகிட்டு வந்தோம். நீலாம் எம்மாத்திரம். 10 கோடி தமிழ் மக்கள் வாழ்கிற தமிழ் மண்ணில் நமக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் நம்முடைய மக்கள் பிரதிநிதி சென்று அமர்ந்து ஏற்றுவதற்கு, பேசுவதற்கு, சட்டங்களை இயற்றி மக்களுக்கு கொடுப்பதற்கு சொந்தமான கட்டிடம் இல்லை. இந்நாள் வரை வாடகை கட்டடத்தில் தான் நம்முடைய சட்டப்பேரவை இயங்குகிறது. இந்த அவலத்தை போக்க தலைவர் கலைஞர் அவர்கள் ஓமந்தூரார் தோட்டத்தில் புதிய சட்டப்பேரவை கட்டி அதில் சட்டமன்ற கூட்டத்தொடரையும் நடத்தினார். காட்சிகள் மாறியது, ஆட்சிகள் மாறியது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்றார். காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஓமந்தூரார் சட்டப்பேரவையை பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றி மீண்டும் சட்டப்பேரவை வாடகை கட்டடத்தில் நடத்தினார். இது முற்றிலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி. தற்போது தன்மானமுள்ள தலைவர் தளபதியாரினுடைய ஆட்சி. இப்பொழுதாவது 10 கோடி தமிழ் மக்களின் இயக்கத்தை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய சட்டமன்றத்தை கட்டி நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் அங்கு அமர்ந்து நமக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் இயற்றி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தனக்கென சொந்த வீடு, எலி விலையானாலும் தனி விலை என்ற கொள்கையின் அடிப்படையில் 10 கோடி தமிழ் மக்களின் ஆதங்கத்தை நீக்குகிற வகையில் சட்டமன்றத்தை புதிதாக மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டி அங்கு நமக்கென சட்டங்களை இயற்ற வேண்டுமென தமிழ் மக்களின் சார்பாக தளபதியாரை கேட்டுக்கொள்கிறேன். அசிங்கம். பக்கத்தில் இருக்க அத்தனை மாநிலத்திலையும் சொந்தமாக சட்டப்பேரவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வாய்களையே பேசுகிறோம். தமிழகம் வளர்ந்து விட்டது, தொழில் புரட்சி கண்டு விட்டது, கல்வி அறிவு உயர்ந்து விட்டது. ஆனால் நமக்கான சட்டப்பேரவை வாடகை கட்டத்தில் இருக்கோம். இது எவ்வளோ பெரிய இழுக்கு நமக்கு. இந்த இழுக்கை குடைக்கும் வகையில் தளபதியார் அவர்கள் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அடிக்கல் நாட்டி சட்டப்பேரவை கட்ட வேண்டுமென தமிழக மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.